செல்வி, சோறு கட்டணில்ல? இல்ல, நீதான் காலேஜ்லன்னு சொன்னேன். அறிவு இருக்கா? கல்ல வேணும் அப்புறம் கிரவுண்ட்ல பிராக்டிஸ் சொன்னேன்ல. சே, ஐயோ, இது சோபனாதுல. ஏய், இது எப்படி கிடைச்சப்ல? ஆ, பேன்ல இருக்கிற சாயா நான் தயக்கும் போது ஒட்டிக்குச்சு. உனக்கு எத்தனை தடவை சொல்றது? பேன்ல என்ன இருக்கு பார்த்து வேணும். இது எப்படி நான் திருப்பி தரது? இந்த கரை போல அப்புறம் அவ்வளவுதான். முத்து எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ என்ன இங்க? எனக்கு வீட்டுல தனியா உட்காந்து படிக்க ஒரே போர் அடிச்சது. கயல் வழி எங்கதான் படிக்கிறேன்னு சொன்னிச்சு. அதான் ரெண்டு பேரும் சேர்ந்து குரூப் ஸ்டடிஸ் பண்ணலாம்னு வந்தேன். அப்படியா? சரி, வரேன். கயல், ஃபர்ஸ்ட் சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் டெவலப்மெண்ட் படிக்க ஆரம்பிக்கலாம். முத்து? ஆம், சோபனா. என்ன முத்து, பஸ் மிஸ் பண்ணிட்டியா? சரி, வா போலாம். பஸ் இப்ப வந்துரும், நீ போ. உன்னை வச்சு ஓட்ட முடியுமான்னு சந்தேகமா இருக்குல்ல? எங்க அப்பா எவ்வளவு பெரிய உடம்பு, அவரே உட்கார வச்சுட்டு போவேன். தைரியமா வந்து உட்காரு. வா, வந்து உட்காரு. நமகால மாதிரியா இந்த காலத்து பொண்ணுங்க ரொம்ப மோசம். நாம எங்கதான் போனாலும் குனிஞ்சதுல நிமிராம போவோம்ல அத்தாச்சி. இந்த நிறுத்துங்கம்மா, சும்மா வாய்க்கு வந்து பேசாதீங்க. அவங்க யார் தெரியுமா? பிரெஞ்சு, என்னோட கூட படிக்கிறவங்க. என்னமா பிரெஞ்சு? உங்க பிரெஞ்சு நல்ல பொல்லாத பிரெஞ்சு. பொம்பளைங்களே பொம்பளைங்களை மட்டமா பேசுறீங்களே, அது முதல்ல மாத்திக்கோங்க. பேச வந்துருச்சு. நல்லா ஃப்ளெக்ஸ் பண்ணி பண்ணு கொஞ்சம். கொஞ்சம் ஃபாஸ்டா. அப்படிதான். ஒரு பொண்ண முதல்ல ஒரு ஃப்ரெண்டா சக மனுஷியா பாக்குறதுதான் உண்மையான ஆம்பளத்தனம். நீதாமட்டுப்படுத்தணும். என் பக்கத்துல இருந்து நீதாமா எனக்கு வழி காட்டணும். அடிக்காத, நானும் என்னென்னமெல்லாம் செஞ்சு பார்த்துட்டேன். கரை போகவே மாட்டேங்குதுண்ணா, நல்லா ஒட்டிக்குச்சு.
ஒரு பொண்ண முதல்ல ஒரு ஃப்ரெண்டா சக மனுஷியா பார்க்க தெரிஞ்சதும் உண்மையா நாமல. ஏய் முத்து, சீக்கிரம் வந்துட்டியா? உனக்காக பஸ் ஸ்டாப்ல கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன், அப்புறம் வந்துட்டேன். அப்படியா? எனக்கு முன்னாடி ஒரு பஸ் கிராஸ் பண்ணி போச்சு, அதுல வந்தியா? ஆமா. சரி, ரெண்டு மூணு நாள் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன். அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. என்ன? இப்ப நம்ம பசங்களோட உண்மையா நட்போ தான் பழகிட்டு இருக்கோம். ஆமா, அவங்களும் நம்ம கிட்ட அப்படிதான் பழகுறாங்க. இது நமக்கு நல்லா தெரியும், ஆனா வெளியில இருந்து பாக்குற சில பேருக்கு அது தப்பா தெரியுது. அதை கூட நம்ம மாத்திக்கணும்னு நினைக்கிறேன்னா. நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியல. இல்ல ஷோபனா, இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா இருக்கிறப்போ நம்ம பசங்க கூட சிரிச்சு பழகிறது வேற, அதுவே தனியா இருக்கிறப்போ சிரிச்சு பழகிறது வேற, இல்லையா? எப்படி சொல்றது, நான் ஸ்ட்ரைட்டாவே சொல்லிடுறேன். நீ முத்தும் கள்ளம் கபடம் இல்லாம பழகுறது, அவனை நீ வண்டி பின்னாடி உட்கார வச்சுட்டு வர்றது, இதெல்லாம் இந்த உலகம் நட்பா பார்க்க மாட்டேங்குது. தப்பா தான் பாக்குது, தப்பா தான் பேசுது. அப்படி மத்தவங்க பாக்குற மாதிரி பேசுற மாதிரி நாம ஏன் நடந்துக்கணும்? அதான் உன்னை கொஞ்சம் மாத்திக்கணும்னு சொல்றேன் சோபனா. இப்போ உனக்கு புரிய நினைக்கிறேன். வந்து half an hour ஆச்சு. கோச்சுக்காத, வீட்ல கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதான் வர முடியல. அப்படியா? சரி பரவாயில்ல, நான் கிளம்புறேன். ஹலோ, என்ன கோச்சிங்ல ஒரு விஷயம் கூட்டு சொன்னாரு. பாய்ஸ் அவங்க அங்க போட்டோம், நீங்களே இங்க வாங்க, வர்க் பண்ணுவோம். சார் அவங்க வந்துட்டாங்க. ஆ வாமா. சார் முத்து உன் ஃப்ரெண்ட் தானமா? ஆமா சார். அவன் கிரவுண்டுக்கு ரெண்டு மூணு நாள் வரலமா, என்ன காரணம்னு தெரியல. நெக்ஸ்ட் வீக் வேற திருச்சியில் ஸ்போர்ட்ஸ் மீட் இருக்கு, அவனை கிரவுண்டுக்கு வர சொல்லணும். இந்த பசங்கிட்ட வேற கேட்டேன், அவங்களுக்கும் அவன் வீடு தெரியல. உனக்கு ஏதாவது தெரியுமாமா? தெரியாது சார். தெரியாதா? ஆனா விசாரிச்சுட்டு போய் சொல்லிடுறேன். போய் சொல்றதுல உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையாமா? இல்லை சார். சரிம்மா, மாவை இதை நம்பிதான் அவனோட எதிர்காலமே இருக்கு, வரதான் சொல்லிடுமா? போயிருக்கோம். Thank you.
செத்து போச்சு. கல்லோடு லாரியிலேருந்து கீழே விழுந்துருச்சு. நீ படிக்கல? நான் படித்தேன். எங்கள் அண்ணா படிக்கட்டும்னு எங்கள் ஐயா என்னை நிறுத்திட்டாரு. சரி, நான் வரேன்ப்பா. உங்க அண்ணன் வந்தா அது காலேஜ் கிரவுண்டுக்கு வர சொல்றியா? சரி. எங்க போனா? உன்னை தேடி உங்களோட படிக்க ஷாப்பனான ஒருத்தவங்க வந்தாங்க. எப்போ? இப்பதான். எங்கிட்டு போச்சு? அங்கிட்டு. அவங்க டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் ராமானுஜம். அவரு ஸ்ரீனிவாசன், ஹைகோர்ட் ஜட்ஜா இருந்தவர். உன் முப்பாட்ட. அவரு யாரு? அவரு ஐஜி ஆஃப் போலீஸ் ரங்கராஜன். கண்மணி நீ கண்மணி. என்னமா ஆச்சு உனக்கு? அது உன் தாத்தா சின்ன வயசு போட்டோ. முத்தே நீ கண். உன்னை கிரவுண்டுக்கு வர சொல்கிறதுக்காக தான் நேற்று உங்கள் வீட்டுக்கு வந்தேன். ஆனால் அங்கே உங்கள் அப்பா, உன் தங்கச்சி, உன் உலகம் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம்தான் நீ எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையிலேருந்து வந்து படிக்கிறேன்னு எனக்கு தெரிஞ்சது. நானாக நல்லா படிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது முத்து. ஏன்னா எங்கள் அப்பா, எங்கள் தாத்தான்னு எங்கள் பரம்பரையை படித்தவங்க தான். ஆனால் உன்ன மாதிரி படிக்க முடியாமல் கஷ்டப்பட்டுருக்க ஃபேமிலியிலேருந்து வரவங்க தான் உண்மையிலேயே முன்னேறணும். அதுக்கு நீ ஜெயிக்கணும். இந்த போட்டியில் மட்டும் இல்லை, வாழ்க்கையிலே. நீ கிரவுண்டுக்கு வராததுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியாது. ஆனால் அது எதுவாக இருந்தாலும் அது உன் மனசில் வந்து தூக்கி போடுவேன். இப்போ உன் மனசில் இருக்க வேண்டியது இத்தனை கஷ்டத்துலேயும் உன்னை படிக்க வைக்கிறவங்க அப்பாவும், உனக்காக படிப்பை தொலைச்சிட்டு நிற்கிறவங்க தங்கச்சியும் மட்டும்தான். அந்த நினைப்பு இருந்தா கண்டிப்பா ஜெயிச்சிடும் முத்து. முத்து வெரி குட்ரா முத்து செல்வன். தேங்க்ஸ் சார். நீங்க அருமையா பையனை தயார் பண்ணிருக்கீங்க, அதுதான் இந்த வெற்றிக்கு காரணம். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். சார் ஒரு நிமிஷம். எஸ். அவசியமா நீங்க முத்துவோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும் சார். முத்து, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கூப்பிடுப்பா. நீங்க உட்காருங்க. வாங்க வாங்க சார். இவங்க தான் முத்துவோட ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் பிஏ ஹிஸ்டரி படிக்கிறாங்க. நான் கொடுக்குற ப்ராக்டிஸ், அவனோட திறமை, அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு சார். ஒரு விளையாட்டு வீரன் கைத்தட்டலும் உற்சாகம் தான் ரொம்ப முக்கியம் சார். சார் நமக்குலாம் நல்லாவே தெரியும், ஸ்போர்ட்ஸ்னா கிரிக்கெட் தவிர மற்ற எந்த விளையாட்டும் கூட்ட வராதுன்னு அப்படி ஆக்கி வச்சிருக்காங்க சார். ஆனா இவனை ஜெயிக்க வைக்கிற ஒரே காரணத்துக்காக இவங்களே இவங்க சொந்த காசு போட்டு திருச்சிக்கு வந்து கடைசி வரைக்கும் அவன் கூட இருந்து அவனை கைத்தட்டி உற்சாகப்படுத்தி ஜெயிக்க வச்சாங்க சார். அப்படியா? அதனாலதான் இவங்களை கூப்பிட்டேன். நானும் காலேஜ்ல எத்தனையோ சுற்ற பாத்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ்னா ஒன்னா சேர்ந்து சினிமாவுக்கு போவாங்க, ஊரை சுத்துவாங்க. இதைத்தான் நான் காலங்காலமா பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா இப்படி நடந்துக்கலாம்னு இருக்கிற உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் இப்பதான் நான் பாக்குறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. திருச்சி போறதுக்கு யோசனை சொன்னதே எங்க சோபனாதா சார். அப்படியா? வெரி குட். கடைசி வரைக்கும் இப்படியே நல்ல ஃப்ரெண்ட்ஸாவே இருங்கப்பா. என்னுடைய வாழ்த்துக்கள்.